நற்செய்தி அறிவிப்பு மாதம் அக்டோபர் 2019. இந்த சிறப்பு நற்செய்தி அறிவிப்பு மாதத்தை எவ்வாறு அனுசரிக்கிறது? திருத்தந்தை பிரான்சிஸ் சொல்லுகிறார், நான்கு நிலைகளில் இந்த சிறப்பு நற்செய்தி அறிவிப்பு மாதத்தை நாம் அனுசரிக்க வேண்டும். முதலாவது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு ஒரு நெருங்கிய உறவை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். எப்படி இந்த நெருங்கிய உறவை ஏற்படுத்திக் கொள்வது? திருத்தந்தை சொல்லுகிறார், முதலாவது, இயேசு உயிர் வாழ்கிற திவ்ய நற்கருணையோடு நேரத்தை செலவிடுங்கள். ஒரு மனிதனை நாம் நண்பராக கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவரோடு நாம் நேரம் செலவிட வேண்டி இருக்கிறது, அவரோடு பேச வேண்டி இருக்கிறது. அப்பொழுது இயேசுவோடு அந்த நட்புறவு வேண்டும் என்று சொன்னால் திவ்ய நற்கருணையில் இயேசுவோடு நாம் நேரம் செலவிட வேண்டி இருக்கிறது. இது முதலாவது. இரண்டாவது, ஆண்டவர் நம்மிடம் பேசுவதை விவிலியத்தின் மூலமாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டி இருக்கிறது. விவிலியத்தை வாசிக்க வேண்டி இருக்கிறது. அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில் லட்சிய விழுமியங்களை விவிலியத்தின் மூலமாக அறிவதன் மூலமாக நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருகாமையில் வருகிறோம் என்று திருத்தந்தை சொல்கிறார். நற்கரணையோடு அமர்ந்திருந்தால் போதுமா? இறைவார்த்தை வாசித்தால் போதுமா? இல்லை, ஜெபிக்க வேண்டும் என்று திருத்தந்தை கற்றுக் கொடுக்கிறார். தனிமையிலும் ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும், இறை சமூகத்தோடு சேர்ந்து ஜெபிக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இவ்வாறு நற்கரணநாதரோடு நாம் நேரம் செலவிடும் பொழுது, இறைவார்த்தை வாசிக்கின்ற பொழுது, தனிமையிலும் இறை மக்களோடு இணைந்து ஜெபிக்கின்ற பொழுது நம் ஆண்டவரோடு ஒரு இணைப்பறியாத உறவை கொள்வோம் என்று திருத்தந்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அது மட்டுமல்ல, இதற்கு முன்னாடி நமக்கு முன்பாக நம்மளுடைய விசுவாச முன்னோடிகள் யாரு? புனிதர்கள். அவர்களுடைய வாழ்க்கையை அதிகமாக படிப்பதனாலும் அறிந்து கொள்வதனாலும் எவ்வாறு அவர்கள் இயேசுவோடு உறவு கொண்டிருந்தார்கள், ஆக நம்முடைய உறவிலும் எவ்வாறு நாம் வளர்ச்சி காண முடியும் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும் என்று திருத்தந்தை சொல்கிறார். ஆகவே இயேசுவோடு உறவு கொள்ளுதல், இரண்டாவது, இதற்கு முன்னாடி விசுவாச முன்னோடிகளாக இருக்கிற புனிதர்களுடைய வாழ்க்கையை அதிகமாக அறிந்து கொள்ளுதல், அதிலிருந்து நம்முடைய விசுவாச பயணத்துக்கான தெளிவுகளை பெற்றுக்கொள்ளுதல். மூன்றாவது, திருத்தந்தை சொல்கிறார், மறை கல்வியை, திருச்சபையினுடைய அதிகாரம் பெற்ற போதனைகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கி ஐரோப்பாவில் பெரிய ஒரு கலாச்சார சீர்கேடை நம்ம பார்க்குறோம். சமீபத்தில் கூட ராபர்ட் பேரன் என்கிற அமெரிக்க ஆயர் அவர்கள் தெளிவாக சொல்கிறார், பல கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் நற்கருணையில் இயேசு கிறிஸ்து வாழ்கிறார் என்ற நம்பிக்கையற்றவர்களாக இருக்கிறார்கள். பல கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் திவ்ய நற்கருணை இயேசு கிறிஸ்துவின் அடையாளம் மட்டுமே என்று நம்புகிறார்கள். இதனுடைய காரணம் என்ன? மறைக்கல்வியினுடைய தொய்வு. ஆகவே திருத்தந்தை சொல்கிறார், அதிகமாக மறைக்கல்வியை படியுங்கள், அதிகமாக திருச்சபையினுடைய போதனைகளை அறிந்து கொள்ளுங்கள், அதுக்கு நேரத்தை செலவிடுங்கள், புத்தகங்களை வாசியுங்கள். திருச்சபையினுடைய அதிகாரப்பூர்வமான போதனையை அனைவரும் அறிந்தவர்களாக இருக்க வேண்டும். ஆகவே அன்பார்ந்தவர்களே, இயேசுவோடு உறவு கொள்ளுதல், இரண்டாவது, புனிதர்களுடைய வாழ்க்கையை அறிந்து கொள்ளுதல், மூன்றாவது, திருச்சபையினுடைய போதனையை அறிந்து கொள்ளுதல். இந்த மூன்று காரியங்களும் இருக்குமே ஆனால் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உண்மையான நற்செய்தி அறிவிப்பு சீடர்களாக நாம் மாற முடியும். இதுதான் நான்காவது அம்சம். இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமேல தான் நம்ம ஆண்டவருடைய நற்செய்தியை அறிவிக்க முடியும். அந்த நற்செய்தி அறிவிப்பு மூன்று விதத்தில் செய்யலாம். புனித குழந்தை தெரசம்மாவை போல நான்கு செவர்களுக்குள் இருந்தே நற்செய்தி அறிவிப்பு செய்யலாம். எப்படி? ஜெபிப்பதன் மூலமாக. பேட்ரனஸ் ஆஃப் மிஷன், மறைபரப்பு தலங்களினுடைய பாதுகாவலி புனித குழந்தை தெரசம்மான்னு சொல்லுவாங்க. எப்படி? அவர்களுக்காக அதிகமாக ஜெபித்ததனால் அவர் பாதுகாவலியாக இருக்கிறார். அன்பார்ந்தவர்களே, வெளியில் போக முடியலையா? பரவாயில்லை, இருக்கிற இடத்தில் ஆண்டவருடைய நற்செய்தி அறிவிப்புக்காக ஜெபிப்போம். இரண்டாவது, புனித பிரான்சிஸ் சவேரியார் போல உலகெங்கும் சென்று நற்செய்தி அறிவிக்கலாம். அதனால தான் அவரும் மிஷனரிகளுடைய பாதுகாவலராக அழைக்கப்படுகிறார். உங்களுக்கும் அந்த அழைப்பு இருக்குமே ஆனால் செல்லுங்கள், செல்லும் இடமெல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை அறிவியுங்கள். மூன்றாவது, என்னால் ஜெபிக்கவும் என்னால் அவ்வளோ முடியலை, என்னால் நேரடியாக போய் மிஷினரி ஒர்க் செய்யவும் முடியலை அப்படின்னு சொன்னால் திருத்தந்தை சொல்கிறார், உங்களுடைய வருமானத்திலிருந்து நீங்கள் பொருளுதவியே செய்யலாம். அன்பார்ந்தவர்களே, ஆக இந்த நான்கு அம்சங்களில் இந்த மிஷினரி மாதத்தை அனுசரிக்க திருத்தந்தை நம்மை அழைக்கிறார்.